ஹாய், என் பேர் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி. ஐ எம் அன் ஆக்டர் அண்ட் இப்போ நான் ஸ்டோரி டெல்காக தமிழ் ஆடியோ புக்ஸும் படிக்கிறேன். இட் இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் டு பிரிங் த புக் டு லைஃப். அதாவது ஒரு குரல் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு புக்கோட இமோஷன்ஸ், அந்த அந்த கேரக்டர்ஸ் பேசுற லாங்குவேஜ், அதோட டிஃப்ரென்சஸ் எல்லாமே செட்டிலா காமிச்சு ஒரு புக்கை வந்து கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணோங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு. அண்ட் அதுவும் தமிழ் புஸ்தகங்களை வந்து இப்போ நம்ம ஆடியோ ஃபார்மேட்ல கொடுக்கறதுல நிறைய பெனிஃபிட்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து தமிழ் புக்ஸ் படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு. ஆனா இப்போ இருக்கிற நம்மளோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படிக்க டைம் இல்லை, ரெண்டாவது நிறைய பேருக்கு அவ்வளோ ஃபர்ஸ்டா தமிழ் படிக்க வர மாட்டேங்குது. ஆனா கேட்கும் போது அதே புக்ஸை அந்த மொழியிலேயே கேட்டு அதோட ஃபுல் எசன்ஸோட நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியறது. ஸோ தட் வே ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங் தட் ஆடியோ புக்ஸ் இன் தமிழ் எக்ஸிஸ்ட். அண்ட் ஐ எம் சோ கிளாட் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ். ஸ்டோரி டெல்காக படிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் நான் ஒரு 4 புக்ஸ் படிச்சிருக்கேன் என்னோட வாய்ஸ்ல, ஸ்டோரி டெல்ல. ட்விட்டர் கதைகள், சாரஸ் பறவை ஒன்றின் மரணம், தண்ணீர், அப்புறம் பெருவலின்னு 4 புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். அண்ட் ஐ வில் பி ரீடிங் மோர் அஸ் வெல் இன் தி ஃபியூச்சர். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் கேளுங்க. கேட்டுட்டு இந்த புக்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டோரி டெல்ல நிறைய புக்ஸ் இருக்கு தமிழ்ல. ஸோ சப்ஸ்கிரைப் டு ஸ்டோரி டெல் அண்ட் எல்லா புக்ஸையும் கேளுங்க. கேட்டுட்டு லெட் அஸ் நோ யுவர் ஃபீட்பேக் அண்ட் யுவர் ரிவ்யூஸ் எஸ் வெல். தேங்க்யூ சோ மச்.